உயிர்கள் பறிபோகும் எத்தனை உயிர்கள் பறிபோகும் எத்தனை உயிர்கள் பறிபோகும்
மௌனியாய் இருந்த
முன்னே தாயை இழந்தே அன்னைக்கு முன்னே தாயை இழந்தே பிள்ளையின் கதறல் கேட்கலையா பிள்ளையின் கதறல் கேட்கலையா பிள்ளையின் கதறல் கேட்கலையா பிள்ளையின் கதறல் கேட்கலையா பிஞ்சு குழந்தையின் தாய்ப்பாலும் பிஞ்சு குழந்தையின் தாய்ப்பாலும் பிஞ்சு குழந்தையின் தாய்ப்பாலும் பிஞ்சு குழந்தையின் தாய்ப்பாலும் வீதியில் இரத்தமாய் ஓடுகிறது மாநில துணைத் தலைவர் சகோதரர் இ ஃபாரூக் அவர்கள் நீங்க எல்லாரும் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கீங்க நமக்கு வந்து கட்டுப்பாடுகள் ரொம்ப முக்கியம் ரசூல் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறார்கள் பாதையை மறைக்க கூடாது இந்த இடத்துல ஒரு பாதையை ஏற்படுத்துங்க இந்த ஆண்கள் எல்லாரும் அந்த சைடுல பின்னால போங்க பாப்போம் உடனடியா போங்க வந்துருங்க வந்துருங்க கட்டுப்படக்கூடிய பெண்கள் பெண்கள் கொஞ்சம் பின்னால போங்கம்மா கொஞ்சம் பின்னால போங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொத்து கொத்தாக கொண்டு குவிக்கும் பயங்கரவாத இஸ்ரேலை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் அநியாயம் செய்யக்கூடிய இஸ்ரேலை ரத்தம் குடிக்கக்கூடிய இஸ்ரேலை இறைவன் மண்ணை கையசல் செய்வானாக இன்னைக்கு உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிராக பயங்கரவாத இஸ்ரேலுக்கு எதிராக ரத்தம் குடிக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன மக்களுடைய அப்பாவி உயிர்களை பறிக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக பிரார்த்தனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாசமாக போகக்கூடிய வேலையை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீன மக்கள் பூர்வ குடிமக்கள் அந்த நாட்டினுடைய சொந்த குடிமக்கள் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை அமெரிக்காவுடைய கள்ள குழந்தை இஸ்ரேல் பயங்கரவாதிகள் ஆக்கிரமிப்பு செய்து அவர்களுடைய உடைமைகளை அவர்களுடைய உயிர்களை பறிக்கக்கூடிய வேலையை இந்த இஸ்ரேல் பயங்கரவாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் 1947 முன்னால் இந்திய வரைபடத்திலே இஸ்ரேல் என்ற ஒரு நாடே கிடையாது இஸ்ரேல் பயங்கரவாதிகள் உலகத்திலே ஊர் ஊராக நாடு நாடாக பிரதேசம் பிரதேசமாக சுத்தி திரிந்த நாடோடிகள் தான் இந்த இஸ்ரேல்கள் இந்த யூதர்கள் இந்த யூத பயங்கரவாதிகள்
அங்கே உள்ள பாலஸ்தீன மக்களுடைய உயிர்களை எப்படி குடிக்கிறார்கள் என்கிற ஒவ்வொரு நாளும் வீடியோக்கள் வரும்போது கொலைகள் எல்லாம் நடக்கக்கூடிய நிலையில இருக்கிறது. அதே பயங்கரவாதிகள் மனித பிரியங்கள அயோக்கியர்கள ரத்த குடிக்கும் ரத்த கலைஞர்கள அமெரிக்காவுடைய கள்ள குழந்தைகளே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்து கொள்ளுகிறோம். அபாபில் பறவையை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காபத்துல்லா என்ற ஆலயத்தை காப்பாற்றியது போல இறை நம்பிக்கையாளர்கள் மீது நீ போதொடுப்பார்களானால் இறைவன் உங்களை துமுசப்பால் ஆக்குவான், உங்களை நாசம் பண்ணுவான். இடத்தை யூதர்களுக்கு கொடுத்துவிட்டு
நாளைக்கு 87% வாழக்கூடிய அரபுகளுக்கு கொடுக்கறாங்க. ஆயிகள் எவ்வளவு பெரிய அநியாயம் பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய அக்கிரமம் பாத்தீங்களா. அதை நாடி பாலஸ்தீன மக்களுக்கு உரியது, பூர்வ குடிமக்களுக்கு உரியது. அதை பிடுங்கி பந்தேரிகளாக ஊர் ஊராக சுத்த தெரிந்த இந்த யூதர்களுக்கு உலக நாடுகள்ல பல பேர் கொடுக்கிறதுக்கு முன்னு வரலாம். இதை எதிர்க்கிறது இந்தியா. இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன தெரியுமா? இந்தியாவுடைய நிலை என்பது 1947 அந்த காலகட்டத்திலே இந்தியாவுடைய நிலை என்ன தெரியுமா? இந்தியா ஸ்டாண்ட் வித்து இந்தியர்கள், ஸ்டாண்ட் வித்து பாலஸ்தீன். இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன? பாலஸ்தீன். இன்றைக்கும் இந்தியர்களுடைய இந்தியன் ஸ்டாண்ட் வித் பாலஸ்தீன் சொல்லுங்க. இந்தியன் ஸ்டாண்ட் வித் பாலஸ்தீன். இந்தியர்களுடைய அனைவருடைய நிலை என்ன தெரியுமா? பாலஸ்தீனர்களுடன் நாங்கள் நிற்போம் என்று காந்தியடிகள் முதற்கொண்டு, நேரு முதற்கொண்டு 2003 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி தலைமையில் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன தெரியுமா? அயோக்கியர்களா? உலக நாடுகளுடைய நிலை என்ன தெரியுமா? பாலஸ்தீன் பக்கம்தான். அதே இஸ்ரேல் என்பது கள்ள குழந்தை, திருட்டு நாடு, போர்ஜரி நாடு, பிராடி நாடு, கொலைகார நாடு, ஆக்கிரமிப்பு நாடு, அயோக்கிய நாடு, ரத்த குடிக்கக்கூடிய ரத்த காட்டேறி நாடு என்பதுதான் உலக நாடுகளுடைய ஸ்டாண்டு. இன்னைக்கு பிரதமர் என்ன சொல்கிறார்? அங்கே ஒரு யுத்தம் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனே மோடி அவர்களுடைய ஸ்டாண்டு எதாவது இருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் இஸ்ரேலுடன் இருக்கிறோம், நீங்க இருங்க. உங்க நீங்க இந்தியாவில் பிரதமராக இருந்து மக்களுடைய கொள்கையின் அடிப்படையில், இந்திய மக்களுடைய நிலையின் அடிப்படையில் நீங்க இஸ்ரேலுக்கு துணையாக நிற்கிறீர்களா? இல்ல, அந்த அடிப்படையில் இல்ல, கிடையாது. எதன் அடிப்படையில்? வடலு வலதுசாரி என்ற அந்த சிந்தனையின் அடிப்படையில், சங்பரிவாரம் என்ற அந்த சிந்தனையின் அடிப்படையில் மோடி அவர்கள் அறிவிக்கிறார், நாங்கள் இஸ்ரேலுடன் இருக்கிறோம். அநியாயத்துடன், அக்கிரமத்துடன். எத்தனை குழந்தைகளை இஸ்ரேல் என்ற அந்த நாய் கொண்டு குவிக்கிறது, பெண்களுடைய உயிர்களை குடித்து எடுக்கிறது, பார்க்கிறதுக்கே பதபதக்குது. சிறுவன் ஒருவன் எதிரில் துப்பாக்கியோடு ஒருத்தர் நிற்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்திற்கு முன்னால் நின்று கொண்டு கல்லை எடுத்து கையில வைத்துக் கொண்டு கொல்ல, சுடு, என்ன கொல்லி, துப்பாக்கி எறையாக்கி, கவலைப்பட மாட்டோம் என்று சொன்ன சிறுவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஆழமான உறுதியை கொடுத்தார். உலக சிறுவர்களுக்கு முன்மாதிரியை கொடுத்தார். ஓட ஓட அந்த ராணுவத்தை விரட்டினார் அந்த சிறுவர். எப்படிப்பட்ட ஒரு தன்மை தெரியுமா? ஈமான், இறை நம்பிக்கை, இறை நம்பிக்கை உள்ளத்திலே ஆழமாக பதித்து விட்டால் அவன் உயிர் என்பது முடிக்கு சமம், ஒண்ணுமே கிடையாது. அதை பத்தி நினைக்க மாட்டான். ஆனால் இஸ்ரேல் நிம்மதியாக வாழ்ந்து விட முடியுமா? பாலஸ்தீன பூர்வ குடி மக்கள் எழுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இஸ்ரேல் பாலஸ்தீன காசா இந்த பகுதியை அப்படியே சுவர் எழுப்பிட்டாங்க. 2003 சுவர் எழுப்பப்படுகிறது. இந்தியா ஐநாவை எதிர்த்து ஓட்டளிக்கிறது. எப்படிப்பட்ட இந்தியா?
ஜனநாயகத்துக்கு பேர் போன இந்தியா காந்தியடிகள் உருவாக்கிய இந்தியா இதே ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை ஒரு காலத்தில் கொடுமை செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் காந்தி நேரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் திப்பு சுல்தான் என்று ஏராளமான நபர்கள் இந்தியர்கள் ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டி இந்தியா என்பது இந்தியர்களுக்கு என்று குரல் கொடுத்த நாடு இந்தியா. அதன் காரணமாக சுதந்திரத்தை கொடுத்து விட்டு ஆங்கிலேயர் ஊரை விட்டு ஓடினார். ஆயுதம் நின்றுச்சா, பீரங்கி நின்றுச்சா, துப்பாக்கிகள் நிற்க முடிந்ததா? அந்த மக்களுக்கு முன்னால் அது வீரியமான விவேகமான சுதந்திர போராட்டத்திற்கு முன்னால் ஓட்டம் எடுத்தாள். இன்னைக்கு அதான் நிலைமை. அங்க அங்கே ஒவ்வொரு குழுக்களாக சேருகிறார்கள். தவறு யாரு செஞ்சாலும் தவறுதான். ஆனால் அந்த குழுக்கள் உருவாவதற்கு அந்த போர் முனைகள் ஏற்படுவதற்கு காரணம் யார் தெரியுமா? இந்த அயோக்கிய இஸ்ரேல். அட நீனே தஞ்சம் பூந்தவன், நீ அந்த நாட்டில் வந்து ஒரு இடத்தை கெட்டி வைத்துக் கொண்டு காசா பக்கல் மக்கள் இந்த பகுதியில் தான் வாழணும், அவர்களுக்கு தண்ணீர் அவன் அனுமதி கொடுக்க வேண்டியிருக்கிறது, மின்சாரம் அவன் வழியாகத்தான் செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது, வெளியூருக்கு செல்வதாக இருந்தால் அவன் கேட்ட திறந்து விட்டால் தான் போக வேண்டிய நிலை இருக்கிறது. என்னடா கொடுமை இது? சுதந்திரம் வாங்கி உலக நாடுகள்ல ஆங்கிலேயரே ஓட ஓட பல நாடுகளிலிருந்து ஓடிவிட்ட நிலையில ஒரு பறந்து விரிந்த ஒரு சிறைச்சாலையை கட்டி வைத்திருக்கிறாயே, அதை உடைப்பது வரைக்கும் ஓய மாட்டார்கள் பாலஸ்தீனர்கள். உலக நாடுகள் அதற்காக குரல் கொடுக்கும், அதற்கான நிலையை ஏற்படுத்துவோம், மூளை முடிக்கெல்லாம் கொண்டு சேர்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு மக்கள் வாழ்வதற்கு தடுப்பதற்கு நீ யாரு? அந்த மாதிரி கொடுக்கிறவங்க எந்த அளவு தெரியுமா? சமீபத்தில் ஒரு போட்டோ வந்திருக்கிறது, ஒரு குழந்தை பசு பிள்ளைங்க நான் யூதனால் இறந்து விட்டோம் என்று சொன்னால் என்னுடைய உடலை அடையாளம் தெரியாமல் சிதைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நான் யார் என்பதனை அறிந்து கொள்வதற்கு தன்னுடைய கையிலே எழுதி பேனாவால் எழுதி அதை போட்டிருக்கிறார். எவ்வளவு கொடுமையா! அரே பூமியில மனிதர்கள் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சிந்தித்து பாருங்க எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். சிறார்கள் படிக்க வேண்டிய காலத்தில் கற்களை தூக்கி எறிகிறார்கள், ஆயுதம் கிடையாது, அவளை எதிர்க்க முடிய நிலை இல்லை. எவ்வளவு பெரிய கொடுமையை இந்த யூத நாயகள் செய்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா என்ற அந்த கல்ல தகப்பனார் உதவிக்கு போய் நிற்கிறான், அநியாயம் இல்லையா? அரபு நாடுகள் எங்கே போனீர்கள்? உங்களுடைய வீரம் என்னாச்சு? உங்களுடைய விவேகம் என்னானது? உங்களுடைய அறிவு திறன் எங்க? உங்கள் ஒற்றுமை எங்க? மன்னா போச்சா? எத்தனை அரபு நாடுகள், சுற்றிலும் அரபு நாடுகள், அரபிகள் போய் நின்று குரல் கொடுத்தார்கள். உடனே ஜோ பைடன் போன் போட்டு அரபு நாட்டு தலைவர்களிடத்தெல்லாம் பேசி ஆஃப் பண்ண விடக்கூடிய வேலை நடக்குதுங்க. அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான். குரல் கொடுப்பதற்கு நாதி இல்லை, அதை சொல்வதற்கு துணிவு இல்லை. ஆனால் எவ்வளவு பெரிய ஒரு நிலை என்று சொன்னால் போர்க்களத்தில் பயன்படுத்தக்கூடாத ஆயுதங்களை எல்லாம் அந்த மக்கள் மீது வீசி எறிகிறார். எவ்வளவு பெரிய ஒரு குண்டத்துக்கு போட்டா ஆக்சிஜன் ஃபுல்லா காலி ஆக்கிறோம், எல்லாம் திணறி சாவாங்க, நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருப்பாங்க. இது மாதிரியான ஆயுதங்களை போர்க்களத்தில் பயன்படுத்தக்கூடாது என்று ஐநா சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில அந்த ஐநா சபையுடைய தீர்மானத்தை காலில் போட்டு மிதிக்கிறான் யூதன்.
எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. ஐநா சபை வேடிக்கை பார்க்குது. உங்களுக்கு என்ன செய்யலாம், நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு யாரு கொடுத்திருக்கிறான், யூதனுக்கு, இஸ்ரேலுடைய பிரதமருக்கு கொடுத்திருக்கிறான். இல்லாம அமைதியை ஏற்படுத்தின ஐநா சபையா, அயோக்கிய நாட்டு சபையா, அமெரிக்காவை எதிர்த்து உன்னால் ஒரு தீர்மானம் கொண்டு வர முடியுமா? முடியாது. இந்தியா பிரதமர் அப்படி அறிவிச்சிட்டாரு, வெளித்துறை வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பண்ணிருக்காருனா, டக்குனு எல்லாம் சின்ன பெரிய மசோதா நடந்திருக்குது, ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குது. இந்தியாவுடைய சேர்ந்து பாலஸ்தீனுக்கு கேவலமா இல்லையா, அநியாயம் இல்லையா? நாங்கள் பாலஸ்தீனோட நிப்போம்னு சொல்லி இன்றைக்கு பல நாட்களுக்கு பிறகு வெளியுறவு தவறுத்துறை அமைச்சரை வைத்து செய்தி அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் முதல்ல பிரதமர் சொல்ல அந்த வார்த்தை என்ன ஆச்சு? அது காரணம் தெரியுமா, காங்கிரஸ். காங்கிரஸ் எதிர்கட்சிங்க, உண்மையில காங்கிரஸ் உடைய துணிவு, காங்கிரஸ் உடைய தைரியம், காங்கிரஸ் உடைய நேர்மையை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், காங்கிரஸ் இந்த நேரத்தில் எதிர்கட்சியாக இருந்தா கூட காங்கிரஸ் உடனடியாக பிரஸ் மீட் போட்டு காங்கிரஸ் உடைய ஸ்டாண்ட் என்ன தெரியுமா, நாங்கள் பாலஸ்தீனோட தான் நிற்பே தவிர இஸ்ரேலோட நிக்க மாட்டோம், அது அநியாயம், அது அக்கிரமம், அது நாடே கிடையாது. அப்படி இங்க வந்து பாருங்க, கேரளா முதல்வர் பினராயி விஜயன் அழகான ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். என்ன, இஸ்ரேல் என்பது பயங்கரவாத நாடு, இஸ்ரேலுக்கு எங்களுடைய சப்போர்ட் கிடையாது, பாலஸ்தீனுக்கு தான் எங்களுடைய சப்போர்ட் என்று பினராயி விஜயன் கேரளா முதல்வர் சொல்லியிருக்கிறார். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சிறுபான்மை இனத்தினவர்களுடைய ஆதரவாளர் என்ற மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய குரல் எங்கே, அவர்களுடைய வார்த்தை எங்கே, அவர்களுடைய சொல் எங்கே? சொல்லாமல உங்களுடைய நிலை என்ன? சொல்லல, சொல்ல வேண்டும். இதுக்கு அப்புறம் எப்பவுமே சொல்லுவீங்க, அவ்வளவு பேர் கொண்டு குமிச்சு கொண்டு இருக்கும் போது வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பீர்களா? எல்லோரும் கொடுமை என்ன தெரியுமா, உலக மீடியாக்கள் அதிகமாக யூதர்கள் தான் இருக்கலாம், நிறைய அமெரிக்காவுடைய முக்கிய இடங்களை கைப்பற்றி வைத்திருப்பது யூதர், உயர் சாதி என்று தன்னை உயர்த்தி கொண்டு முக்கிய இடங்களை பிடித்திருக்கக்கூடிய யூதனுடைய சொல்லைத்தான் உலகம் உரி மீடியாக்கள் ஒளிபரப்பு தேசத்தை தவிர அங்கு பாலஸ்தீன மக்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார் என்பதை செய்தி ஊடகங்களில் வெளிவரது கிடையாது. அயல் நாட்டில் அப்படின்னு சொன்னால் இந்திய நாட்டினுடைய ஊடகங்கள் என்ன, எங்கே போச்சு? செய்திகளை எடுத்து பார்த்தால் அது சம்பந்தமான செய்திகளையே காணும். அப்படி சொல்றதாக இருந்தால் பாலஸ்தீன மக்களை பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் சொல்ற மாதிரியான ஒரு சிந்தனையை விதைக்கிறார்களே. நாம் கேட்கிறோம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் யாரு, காந்தியடிகள் யாரு, கொடிகாத்த குமரன் யாரு, உங்களால் சுதந்திர போராட்ட வீரர்களா, நாட்டினுடைய துரோகிகளா? தாய் நாட்டை காப்பாற்றுவதற்காக களம் இறங்கி போராடுகிறான் அவனை தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று சில மீடியாக்கள் சித்திரம் வரைவதையும் பார்க்கிறோம். உருவாக்கினவன் யாரு, அடிச்சவன் யாரு, அழகான படங்களை வெளியிடுகிறார்கள். ஒரு கட்டில் ஒரு நாய் வந்து கீழே கிடக்கிறது, கொஞ்ச நேரம் தூக்கி அந்த காலை தூக்கி அப்படியே தூக்கி எதிர போடுது, கட்டி மேல லைட்டா வைக்குது. அடுத்து என்ன செய்யுதுன்னா, ஓனர் கொஞ்சம் காலம் நவுட்டுறாரு, இந்த உடம்ப தூக்கி பாதியை தூக்கி கட்டில போடுது நாய். அடுத்து கொஞ்ச நேரம் என்னச்சுன்னா, இந்த நாய் முழு உடம்பையும் தூக்கி மேல வச்சுட்டு அதுல கட்டல இருந்து அந்த ஓனரை அப்படியே தள்ளி விட்டுட்டு நாய் மல்லாந்து படுத்து கிடக்கிற மாதிரி ஒரு போட்டோவை போட்டிருக்கிறார்கள். நாய்களா, அயோக்கிய நாய்களா, சொறி நாய்களா, உலகத்தினுடைய நேசத்தை விரும்பாத நாய்களா, மனித நேயத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய நாய்களா, பிச்சி உயிர்களை குடி
இருக்கக்கூடிய நாய்களா பெண்களுடைய வாழ்வை சுரண்டக்கூடிய நாய்களா சொந்த நாட்டு மக்களுடைய உரிமைகளை விரட்டக்கூடிய எடுத்து விரட்டக்கூடிய நாய்களா யூத நாய்களா யூத நாய்கள் என்ன செய்யறா இஸ்ரேல் என்ற அந்த மக்கள் ஊரெல்லாம் அடிச்சு துரத்துறாங்க தெரியுமா உங்களுக்கு வரலாறு ஹிட்லர் தெரியுமா அரே ஹிட்லர் உலகம் கெட்டவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா ஒரு நாளைக்கு 10,000 யூதர்களை கொலை செய்தார் யூதர் ஹிட்லர் ஒரு நாளைக்கு 10,000 அப்படி கணக்கு போட்டு எத்தனை கோடி மக்களை யூதர்களை ஹிட்லர் கொலை செய்திருப்பார் என்று விளைக்காங்க அதனாலதான் உலக வரலாற்றில் ஹிட்லர் என்பவர் மோசமானவர் என்று சித்தரிக்கப்படுகிறது ஹிட்லர் சொன்னதான ஒரு வரியை சொல்கிறார்கள் நான் ஒட்டுமொத்த யூதர்களை கொலை செய்யவில்லை கொஞ்சம் யூதர்களை உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன் அவர்களுடைய குணநலங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஹிட்லர் ஆகிய நான் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில யூதர்களை உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன் அந்த யூத நாயகர்தான் ஹிட்லர் கொண்டதுக்கு காரணம் என்னன்னா அவர் குடும்பம் யூதர்களால் பாதிக்கப்பட்டது அவருடைய அரசு யூத நாயகர்களால் பாதிக்கப்பட்டது அதனால் யூதர்களை கொத்து கொத்தாக குவித்தான் ஹிட்லர் ஹிட்லர் செஞ்சது நியாயம் சொல்லல ஆனா ஹிட்லருடைய வார்த்தை இந்த யூத நாயகர்களை நான் விட்டு செல்கிறேன் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று உலகம் தெரிந்து கொள்ளும் என்ற ஒரு நிலையில இன்றைக்கு பார்க்கிறோம் எவனாச்சும் உதவி செஞ்சவனுக்கு உலகத்துல எந்த நாடுமே உதவி செய்யல பாலஸ்தீனக்காரன் பாவம் அப்பா விவரம் தெரியாது எல்லாம் விவரமா இருந்துட்டு வெட்டி விட்டான் குழந்தை குட்டி பதாரிகளாக டிரெஸ் ஒழுங்கான டிரெஸ் போடாம அப்படியே போய் வாய் கொஞ்சம் உதவி செய்யுங்க அமெரிக்கா விரட்டிட்டான் ஐரோப்பியா விரட்டிட்டான் ரஷ்யா விரட்டிட்டான் எல்லா நாடும் விரட்டிட்டான் கொஞ்சம் உதவி செய்ய பாயின்னு சொல்லி முஸ்லீம்கிட்ட போய் பிச்சை எடுத்தான் நாய் இந்த நாய் பாலஸ்தீன மக்களிடத்துல போய் பிச்சை கேட்டது பாலஸ்தீன மக்கள் பாவப்பட்டு வீடுகளை வாடகைக்கு கொடுத்தார்கள் சில வீடுகளை விலைக்கு வாங்கி கொண்டு அந்த ஏரியாவையே சொந்தமாக்கிட்டாங்க எப்படி வரலாறு பாலத்தில் வந்து இங்க வீடுகளை வாங்கி கொண்டு இடங்களை வாங்கி கொண்டு தமிழ்நாட்டில் பல பகுதிகளை காணுங்கிற அளவுக்கு திருப்பூர் பக்கம் போக முடியாது வடமாநிலத்து மக்களா இருக்கிறாங்க எல்லாத்தையும் சொல்லல அப்ப அந்த மாதிரியான நிலையில அங்கே இடத்தை வாங்கி வீடு வாடகைக்கு போய் பாலஸ்தீன மக்களை விரட்டி அடித்து 99% கிட்டத்தட்ட இப்போ பாலஸ்தீன மக்களுக்கு இருக்கக்கூடிய இடம் என்பது 15% 10% 90% இடத்தை எடுத்துக்கொண்டு காசா என்ற பகுதியில் தான் அதை ஒட்டிதான் இறை இல்லம் அக்ஸா என்ற பள்ளிவாசல் இருக்கிறது புனித தலம் இருக்கிறது அந்த புனித தலம் என்பதனால போராடி அந்த புனித தலத்தை விடக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்தினால தங்களுடைய உயிர்களை படைய வைத்து இஸ்லாமியர்கள் போராடி அப்படிப்பட்ட நிலையிலே அந்த மக்கள் உயிருக்காக பயப்படாமல் அக்ஸா மஜிதுல் அக்ஸா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினது அதற்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மறு நிர்மாணம் செய்தது அதற்கு பிறகு மோசே அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக இருந்தது இப்படி பல காலமாக இருந்த இந்த அக்ஸா பள்ளியை யூதர்கள் கைப்பற்றி விடக் கூடாது என்பதற்காக இறையில்லம் புனிதப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிர்களை அற்பமாக சொற்பமாக கருதி அவர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்மளால என்ன செய்ய முடியும் நம்மளால செய்ய வேண்டிய ஒரே உதவி அவர்களுக்காக குன்னுத்துல் நாசியா என்று சொல்லக்கூடிய அநியாயம் நடக்கக்கூடிய அக்கிரமத்திற்கு எதிராக யூதர்களுக்கு எதிராக இறைவனிடத்திலே கையாந்துவோம் இறைவன் யூதரை நாசமாக்கி இஸ்ரேலை நாசமாக்கி படையை கீழ்த்தனமாக்கி படையை உயர்த்தி ஆட்சியை குறி இன்னும் அந்த இடத்திலே பாலஸ்தீன மக்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சி
அடுத்ததாக பலஸ்தீன சகோதர சகோதரிகளுக்காக ஒரு செய்தி ஆங்கிலத்தில் இருக்கும். My dear brothers and sisters of Palestine, we the Muslims of India, Tamil Nadu, is gathered here to condemn the brutality takes place in Palestine. Though we are far away from you, but our hearts are very closer to you. We seek Allah subhanahu wa ta'ala in our tahajjud prayer and we do kunut nazila in our fardu prayer every day 5 times. We pray, we seek Allah subhanahu wa ta'ala that, O Rabb, send your help to our beloved brothers and sisters of Palestine. Pour your mercy and blessings upon them. Bring back the peace in the holy land of Baitul Muqaddas and make your barakah abundance in their food and the medicine and the healthcare, wealth and their children, and destroy your enemies in the holy land and curse the Islamic terror forces and swipe off them from this holy land. O my brothers and sisters of Palestine, we quote a verse from Holy Quran. It is from Surah Ahzab, verse 71. Whoever obeys Allah and His messengers has certainly attained a great achievement. With this verse, stand firm, do your things. With Allah is with us. La tahzan, inna Allah ma'ana. Be firm. Victory is yours. Very soon, this Aqsa is with us. Allah! அடுத்தபடியாக கோசம் சகோதரர் யாசர் எம்ஏசி அவர்கள் மாவட்ட துணைத் தலைவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அநீதிக்கு எதிராக குரல்களை வேகமாக ஒலியுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அவனவம் கொண்ட இஸ்ரேல்
மாவட்ட துணைச் செயலாளர் சகோதரர் ரஜத்தின் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா. அல்லாஹ்வுடைய மாபெரும் பேருதவியால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைமையுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கி பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும், உளவுத்துறை அதிகாரிகளுக்கும், மற்றும் மீடியாக்கள், பத்திரிகையாளர்கள், சவுண்ட் சிஸ்டம் அமைத்துக் கொடுத்தவர்களுக்கும், இங்கு கலந்து கொண்ட ஏனைய அனைவருக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்ட தலைமையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். துவா ஓதிவிட்டு கலந்து செல்வோம். சுபான கல்லாஹம உபயந்திக்க வஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த வஸ்தஃபிருக்க வதுப இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.